வேலை கிடைக்கவில்லை. இது பல இளைஞர்களின் மனக்குமுறல். எத்தனையோ இடத்திற்கு விண்ணப்பம் கொடுத்தேன், ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை என்று தன்னையே நொந்து கொள்வார்கள். ஆனால் வேலை கிடைத்த பலருக்கோ தங்கள் பணியிடங்களில் நிம்மதி கிடைக்கவில்லை என்பார்கள். சரியான தெரிவு செய்தல் இதில் முக்கியமானது. ஜேம்ஸ் ஹெப்பன், ஒரு டாக்டர், தன்னுடைய வேலையை முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்தார். உலக பிரகாரமாக உழைப்பதை காட்டிலும் உன்னதற்காக உழைக்க வேண்டும் என்பதில் மிகுந்த பாரமுடையவராக காணப்பட்டார். மருத்துவ மிஷனரியாக ஷியாம் என்ற இடத்திற்கு செல்ல நினைத்தார். ஆனால் சூழ்நிலைகளின் சாதகமற்ற நிகழ்வுகளினால் 1841 வருடம் சிங்கப்பூர் சென்றடைந்தார். கடல் பயணத்தின் போது ஜேம்ஸின் மனைவி கிளாரா கர்ப்பிணியாயிருந்தார். துரதிர்ஷ்டவசமாக அக்கரு கலைந்து போனது. மிகவும் வேதனைக்குள்ளானார் ஜேம்ஸ். எனினும் கிறிஸ்துவுக்குள் தன்னை தேற்றி கொண்டார். ஓபியம் போர் காரணமாக சீனாவில் இவர் அனுமதிக்கப்படாததால் 2 வருடத்திற்கு பின் சீனா சென்றார். 5 வருடங்கள் அங்கு கடினமாக பணி செய்து கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைத்தார். 1859 வருடம் ஜப்பான் நாட்டிற்கு மிஷனரியாக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தார். அங்கு மருத்துவமனை பள்ளிக்கூடங்களை கட்டினார். ஜப்பான் ஆங்கில அகராதியை வெளியிட்டார். ஜப்பானிய மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதில் ஆர்வமுடன் ஈடுபட்டார். இவரின் 2வது குழந்தையும் பிறந்து சில மணி நேரங்களில் இறந்து போனது. சொல்லன்னா துயரத்தில் ஆழ்ந்தார். எனினும் தன் அழைப்பில் நிலைத்து நின்று அங்கு தன் பணியை வெற்றிகரமாக செய்து 96 வயதில் இறைவனுக்குள் இளைப்பாறினார். ஊழியத்தினால் ஏற்படும் இழப்புகளை நாம் தாங்கிக் கொள்ள தயாரா?